Hello children, today I am going to teach Reminder Theorem. Reminder Theorem statement enna irukku paakalam vaanga. Let P of x be any polynomial of degree greater than or equal to 1. And let A be any real number. If P of x is divided by the linear polynomial x minus A, then the remainder is P of A. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாலினாமியல் நீங்களாம் எடுத்துக்கோங்க. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இல்லைன்னா இன்னொரு பாலினாமியல் எடுத்துக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாலினாமியல் எடுத்துக்கோங்க. கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாலினாமியல் எடுத்துக்கோங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கோங்க. P of x be any polynomial, இது ஒரு polynomial, இதனோட டிகிரி வந்து greater than டிகிரினா x ஓட பவர் என்ன இருக்குது, greater than 1 இருக்கணும். greater than or equal to 1 இருக்கணும், இல்லை 1 விட அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரியும் இருக்கலாம் polynomial, இந்த மாதிரியும் இருக்கலாம், 1 இருக்கலாம், 1 அதிகமாகவும் இருக்கலாம், 1 அதோட அதிகமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் டு 1. அண்ட் லெட் ஏ பி எனி ரியல் நம்பர். ஏன்றது ஏதாச்சும் ஒரு ரியல் நம்பர்ன்றாங்க. ரியல் நம்பர்னால் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் ரியல் நம்பர். எப்படி சொல்கிறாங்கன்னா, ரியல் நம்பர் லைனில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே 0 வரும், 1, 2, 3 எக்ஸட்ரா, இங்கே -1, -2 வரும். இது எல்லாமே ரியல் நம்பர், ரேஷ்னல் நம்பர், இரேஷ்னல் நம்பர், அதுக்கு முன்னே இன்டீஜர், எல்லாமே ரியல் நம்பர். அந்த ஏன்றது நம்பர் வந்து எது வேணாலும் இருக்கலாம், ரியல் நம்பர் இருக்கலாம். பி எனி ரியல் நம்பர். இஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் டிவைடட் பை த லீனியர் பாலினாமியல் எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு ஏன்ற நம்பர் வந்து ரியல் நம்பராக இருந்தால், பி ஆஃப் எக்ஸ்ன்றது வந்து பி ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு பாலினாமியல் வந்து எக்ஸ் மைனஸ் ஏவால் டிவைட் ஆகும்னு சொல்கிறாங்க. Then the remainder is அப்படி டிவைட் ஆனால் அந்த ரிமைண்டர் வந்து ரிமைண்டர் இஸ் பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏவும் ரிமைண்டரும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பி ஆஃப் ஏ பி ஆஃப் எக்ஸில் வந்து பி ஆஃப் ஏன்ற ரியல் நம்பர் சப்ஸ்டிட் பண்ணால் ரிமைண்டரோட ஆன்சர் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், P of x be any polynomial of degree greater than or equal to 1. அதனோட பாலினாமியல் வந்து 1 இருக்கலாம், 1 விட அதிகமாகவும் இருக்கலாம். ஏன்ற நம்பர் வந்து ஒரு ரியல் நம்பராக எடுத்துக்கிறாங்க. இஃப் இதுதான் க்வெஸ்சன். இஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் டிவைடட் பை த லீனியர் பாலினாமியல் எக்ஸ் மைனஸ் ஏ. பி ஆஃப் எக்ஸ் ஒரு பாலினாமியல் வந்து எக்ஸ் மைனஸ் ஏல டிவைட் ஆனால் அதனோட ரிமைண்டர் வந்து பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ரிமைண்டரோட ஆன்சர் வந்து வரும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1 போட்டால் இந்த ஆன்சர் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க ப்ரூஃப் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொடுத்துக்கிறது அப்படியே எழுதுங்க. லெட் பி ஆஃப் எக்ஸ் எனி பாலினாமியல் ஆஃப் டிகிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1, அதே மாதிரி எழுதுங்க. லெட் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எனி பாலினாமியல் வித் டிகிரி கிரேட்டர் தென் ஆர் இருக்கலாம், இல்லைனா ஈக்குவல் டு 1 இருக்கலாம்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, பி ஆஃப் எக்ஸ் இஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ இங்கே கொடுத்துக்குறாங்க இல்லைங்களா. பி ஆஃப் எக்ஸ் இஸ் டிவைடட் பை லீனியர் பாலினாமியல் எக்ஸ் மைனஸ் ஏ. லீனியர் பாலினாமியல்னா என்ன, அதனோட டிகிரி வந்து 1 இருக்கும், அந்த லீனியர் பாலினாமியல். அது சப்போஸ் இப்போ பாருங்கள், வென் பி ஆஃப் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, பி ஆஃப் எக்ஸ் இஸ் டிவைடட் பை பாலினாமியல் எக்ஸ் மைனஸ் ஏன்னு கொடுத்துருக்குறாங்களா, அதே எழுதுக்கோங்க. சப்போஸ் தட் வென் பி ஆஃப் எக்ஸ் இஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ, பி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் ஏல டிவைட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஆல்ரெடி சம்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன் பாருங்கள். பி ஆஃப் எக்ஸ் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கோஷியன்ட் கிடைக்கும், கோஷியன்ட்டோட என்ன கிடைக்கும், ரிமைண்டர் கிடைக்கும். அந்த கோஷியன்ட் தான் இப்போ என்ன எடுத்துக்கிறோம், த கோஷியன்ட் the quotient q of x னு எடுத்துக்கிறோம். the quotient is q of x and the remainder என்னன்னு எடுத்துக்கிறோம், and the remainder r of x னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டா p of x எப்படி எழுதலாம், that is p of x equal to
x minus a, x minus a into q of x plus r of x. இப்போ பாருங்க p of x equal to x minus a into q of x plus r of x னு எழுதுறோம். இப்போ நம்ம வந்து 12ன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. அதனோட ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 6 2s are 12 ஆ plus 0 இந்த மாதிரி போடுவோம். இது வந்து ரிமைண்டர்னு போடுவோம். கோஷியன்ட் 1 அதனோட ஃபேக்டர் 1னு போடுவோம். இப்போது அதே 13 ஈக்குவல் டு 6 2s are 12 ப்ளஸ் 1னு போடுவோமா? இந்த மாதிரி போடுவோம். இதுதான் ரிமைண்டர். ரிமைண்டர் 1, கோஷியன்ட் 1 கொடுத்துருக்குற இது பாலினாமியல். இந்த மெத்தடில் இப்படி போடுறோம். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்குற பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கோஷியன்ட். கோஷியன்ட்ன்றதுனால இது கியூன்னு போடுறோம். இது ரிமைண்டர்ன்றதுனால ஆர் ஆஃப் எக்ஸ்ன்னு போடுறோம். Since the degree of x minus a is, x minus a oda degree enna irukudhu idhula, degree of x minus a is 1. Degree enna enna x oda power dhaan degree. X minus a oda degree enna 1. And the degree of r of x is, epeyume degree of இந்த degree of x minus a ஓட degree விட ரிமைண்டர் வந்து கம்மியாக இருக்கணும். பாருங்க, degree of x minus a ஓட degree வந்து 1, இதை விட ரிமைண்டர் கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து கம்மியாக இருக்கணும் நம்மளுக்கு. Therefore the degree of இது 1னு வந்துருச்சு. அப்போ r of x என்ன இருக்கும்? அதை விட கம்மின்னா அப்போ 0 இருக்கலாம். The degree of r of x equal to 0. R of x is, therefore, r of x வந்து ஒரு constant நம்ம சொல்லலாம். R of x is constant. அந்த கான்ஸ்டண்ட்டை வந்து நம்ம ஆர்ன்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஆர் வந்து எல்லா வேல்யூக்கும் சப்ஸ்டிட் பண்ண என்ன வந்து பாருங்கள். ஸோ ஃபார் எவ்ரி வேல்யூ ஆஃப் எக்ஸ், எவ்ரி வேல்யூ ஆஃப் எக்ஸ் எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூவும் போடும்போது நம்மளுக்கு ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன வருது? கான்ஸ்டன்ட் வருது. அது என்ன பண்ணுறாங்க? ஆர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர்ன்னு எடுத்துக்கிறாங்க. இப்போது தேர்ஃபோர் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ into q of x plus r. R of x from, இது 1னு வச்சுக்கோங்க, ஈக்குவேஷன் 1னு எடுத்துக்கோங்க. ஃப்ரம் 1லேருந்து இது r வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. R of x-க்கு r-னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க, r வரும். இப்போ இஃப் என்ன கொடுத்துருக்குறாங்க? இஃப் x equal to a, இஃப் x ஈக்குவல் டு ஏன்னு பண்ணுறோம். பி ஆஃப் ஏ தான் ரிமைண்டர் ஆன்சராக வருதுன்னு சொல்கிறாங்க. வருதான்னு நம்ம பார்க்கலாம். இஃப் x ஈக்குவல் டு ஏன்னு போட்டால் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஏ இன்ட்டு கியூ ஆஃப் ஏ ப்ளஸ் ஆர். ஏ மைனஸ் ஏ 0, கியூ ஆஃப் ஏ இன்ட்டு 0 0, 0 ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ஆர். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்னு வந்துருச்சா. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? ரிமைண்டர் பி ஆஃப் ஏ சப்ஸ்டியூட் பண்ணால் ரிமைண்டர் ஆன்சர் வரணும். இப்போ வந்துருச்சிங்களா? பி ஆஃப் ஏ சப்ஸ்டியூட் பண்ணால் ரிமைண்டர் ஆன்சர் வரணும். இப்போ நம்மளுக்கு என்ன? பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்னு வந்துருச்சிங்களா? இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஈஸியாக சொல்லலாம். கொடுத்துக்கிறது என்னது? பி ஆஃப் எக்ஸ். அதை அப்படியே இங்கே எடுத்து எழுதுங்க. பி ஆஃப் எக்ஸ் பி எனி பாலினாமியல் வித் டிகிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அதை அப்படியே எழுதுங்க. இங்கே கொடுத்துக்கிறத எடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துக்கிறாங்க? இதுதான் கொஸ்டின். பி ஆஃப் எக்ஸ் இஸ் டிவைடட் பை த லீனியர் பாலினாமியல் எக்ஸ் மைனஸ் ஏன்னு கொடுத்துக்கிறாங்க. அதுதான் கொஸ்டின். அதே கொஸ்டினை திருப்பி எழுதுங்க. ஒரு பாலினாமியலை இன்னொரு பாலினாமியலாம் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கோஷியன்ட் கிடைக்கும். அடுத்தது ரிமைண்டர் கிடைக்கும். அந்த கோஷியன்ட்டும் ரிமைண்டரும் வச்சு நம்ம எப்படி எழுதலாம் பி ஆஃப் எக்ஸை? இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி எழுதி இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம்.
அப்புறம் நம்ம கொடுத்துக்கிற பாலினாமியல் வந்து டிவைட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பாலினாமியலோட டிகிரி வந்து இங்கே ஒன்றா இருக்குது, இங்கே இதில் ஒன்றா இருக்குது. இதை விட இந்த ரிமைண்டர் வந்து லெஸ் தனாக இருக்கணும், ரிமைண்டரோட டிகிரி வந்து லெஸ் தனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது எழுதிக்கோங்க, லெஸ் தனாக இருந்தால் என்ன ஆகும், ஒன்னை விட லெஸ் தென் ஜீரோ, ஜீரோ போட்டுக்கோங்க. அதனோட இது தான் ஆறுன்னு நம்ம எடுத்துக்கிறோம், ரிமைண்டர்ன்றதுனால ஆறுன்னு எடுத்துக்கிறோம். ஆறு எடுத்துகிட்டு போய் இது ஒன் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இதில் ஒன்னில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இவங்க என்ன கேட்குறாங்க, பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரிமைண்டர்னு வரணும்னு சொல்கிறாங்க. பி ஆஃப் ஏ பி அப்போ ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள், எக்ஸுக்கு ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பி ஆஃப் ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், ஜீரோ ஆகிடும், ரிமைண்டர் வந்துடுதுங்களா. ஏன்ற ஒரு நம்பரை சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது, ரிமைண்டர் ஆன்சர் வரணும்னு சொல்கிறாங்க. அதுதான் ரிமைண்டர் தியரம், அதுதான் என்னது ரிமைண்டர் தியரம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சில்ட்ரன், நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களை சேரும். ஓகே சில்ட்ரன், பாய்.